வகுத்த அந்த வழிமுறையினுடைய அடிப்படையில் பண்ணி முடிச்சிருக்கிறோம். அதுல இருந்து 37,000 இது நேற்றைய தினம் இரவு வரை 37,070 நபர்களுக்கு வந்து பாசிட்டிவ் கண்டறியப்பட்டு அதுல வந்து 19,686 பேர் வந்து குணமடைந்து வீட்டுக்கு போயிருக்காங்க. இது கிட்டத்தட்ட 55% தோராயமாக 55% டிஸ்சார்ஜ் ரேட்ஸ் வந்து இருக்குது. 16,882 நபர்கள் மருத்துவமனைகளில் கோவிட் கேர் சென்டர்களில் அல்லது அவங்களுடைய வீடுகளில் ஹோம் ஐசோலேஷனில் இருந்துட்டு இருக்கிற நம்பர்ஸ் இது. நேற்றைய தினம் இரவு வரை 501 நபர்கள் உயிரிழப்பு கணக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த அடிப்படையிலிருந்து இப்போ இந்த இது பேசிக் ஃபேக்ட்ஸ் சொன்னதுக்கப்புறம் இந்த லாக்டவுனில் என்ன மாதிரியான விஷயங்கள் வந்து மாநகராட்சி செய்யப்போகுது, அதில் என்னென்ன கோல்ஸ் அது என்னென்ன அச்சீவ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதையும் வந்து நான் இப்போ ஒரு அவுட்லைன் சொல்ல போகிறேன். கடந்த ஏப்ரல் மாதம் முதல் வாரத்திலிருந்தே ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னென்னா, ஏப்ரல் மாதம் முதல் வாரத்திலிருந்தே வந்து வீடு வீடாக சென்று காய்ச்சல் இருக்கா, இருமல் இருக்கா, மூச்சு விடுறதுல சிரமம் இருக்காங்கிற அறிகுறிகளோட இருக்கிற நபர்களை வந்து கண்டறிகிற பணி வந்து கிட்டத்தட்ட நம்முடைய மாநகராட்சியை பொறுத்தவரை ஒரு 11,000 மேற்பட்ட நபர்களை வச்சு பண்ணிட்டு இருந்தோம், பண்ணிட்டு இருக்கிறோம், கண்டினியூஸா பண்ணிட்டு இருக்கிறோம். அதுல வந்து இதுவரை நம்ம கிட்டத்தட்ட ஒரு 70 நாட்களுக்கு மேலாக இந்த பணி தொடர்ந்து நடைபெற்றுட்டு வந்துட்டு இருக்கு. மாநகரத்தில் இருக்கிற எல்லா வீடுகளுக்கும் சென்று இந்த மாதிரியான சிம்டம் சர்ச்சிங் எக்ஸசைஸ் வந்து, ஃபீவர் சர்வீலன்ஸ் எக்ஸசைஸ் வந்து பண்ணிட்டு இருக்கிறதுல இந்த லாக்டவுன்ல என்னன்னா, கிட்டத்தட்ட ஒரு 90% மக்கள் வந்து அவங்கவுங்க இல்லங்கள்லயே இருந்துட்டு இருப்பாங்க. ஆல்ரெடி நடந்துட்டு இருக்கிற இந்த ஃபீவர் சர்வே வந்து இன்னும் அதிகமா இன்டென்சிவா பண்ணி அதுல வந்து எல்லாரும் இல்லங்கள்ல இருக்கிறதுனால நான் அந்த நேரத்துல வீட்டுல இல்லை அப்படிங்கிற அந்த மாதிரி பேச்சு எழாது. பெரும்பாலான நபர்கள் கிட்டத்தட்ட 90% நபர்கள் வந்து வீட்டில் இருக்கிறதுனால இது ஒரு அட்வான்டேஜா இருக்கு சிஸ்டத்துக்கு. வீடு வீட்டுக்கு போய் அந்த ஃபீவர் சர்வேனுடைய நபர் வந்து போகையில் அவங்களுடைய கணக்கீடு எல்லாம் எடுக்கல, இன்னும் நிறைய பேர் இந்த சிம்டம்ஸோடு இருக்கிறவங்களை வந்து அடையாளம் கண்டு அவங்கள வந்து எங்களுடைய மருத்துவ முகாம்கள் கிட்டத்தட்ட வந்து 450-500 முகாம்கள் வரைக்கும் தினந்தோறும் மருத்துவ முகாம்கள் நடத்திட்டு இருக்கோம். மாநகராட்சியினுடைய மருத்துவர்கள் பொது சுகாதாரத்துறையிலிருந்து ஆஸ் பர் ஹானரபிள் சிஎம்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் டெபுடேஷன்ல வந்த கிட்டத்தட்ட ஒரு 400 மருத்துவர்களுக்கு மேல இப்ப எங்ககிட்ட ஹெல்த் டிபார்ட்மெண்ட்ல இருந்து வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுடைய தலைமையில மருத்துவர்களுடைய குழுக்கள் வந்து பல்வேறு இடங்கள்ல, ஆரம்ப சுகாதார நிலையங்கள், முக்கியமான கேசஸ் வந்து இருக்கக்கூடிய இடங்கள், குறிப்பா ஏழை எளிய மக்கள் வசிக்கிற பகுதி, இங்கெல்லாம் வந்து இந்த கேம்ப்ஸ் வந்து தினந்தோறும் நடத்திட்டு இருக்கிறோம். அந்த கேம்ப்னுடைய டீட்டெயில்ஸும் ஆல்ரெடி பிரஸுக்கும் மீடியாவுக்கும் பிரீஃப் பண்ணிருக்கிறோம். டெய்லியும் வந்து வாட்ஸ்அப், ட்விட்டர், நாளிதழ்களில் வந்து இது சம்பந்தமான விவரங்கள் வந்து கொடுத்துட்டே இருக்கிறோம். இந்த மாதிரி அடையாளம் கண்டுட்டு வரக்கூடிய நபர்களை வந்து ஃபீவர் கிளினிக்ஸில் வந்து டாக்டர்ஸ் வந்து எக்ஸாமின் பண்ணி வேற ஏதாவது மறுபடியும் சிம்டம்ஸ் பேஸ் பண்ணி எய்தர் அவங்களுக்கு உண்டான மருத்துவம் அங்கேயே அளிக்கப்படும், அல்லது கொரோனா அப்படிங்கிற சஸ்பெக்ஷன் அவங்களுக்கு ஏதாவது இருந்ததுன்னா உடனே வந்து டெஸ்டிங் சென்டருக்கு அனுப்பிச்சு டெஸ்ட் பண்ணி கண்டினியூஸாக அந்த சைக்கிளில் வந்து ஆரம்பிக்கிறோம். இதுவரையில் இந்த முகாம்கள் இந்த தினந்தோறும் வீடு வீடாக சென்று நடந்துட்டு இருக்கிற இந்த பணியில் வந்து கிட்டத்தட்ட இது ஏப்ரல் மாதம் முதல் வாரத்திலிருந்து 40,882 பேர் சிம்டம்ஸோட அடையாளம் கண்டுபிடிச்சு, அதில் வந்து 38,725 நபர்களை வந்து எங்களுடைய மருத்துவர்கள், மாநகராட்சி மற்றும் சுகாதாரத்துறை மருத்துவர்கள் வந்து அதுக்குண்டான அடிப்படை வைத்தியங்கள் எல்லாம் கொடுத்து 17,011 பேரை வந்து டெஸ்டிங்காக அனுப்பிச்சோம். இவங்களுக்கு சிம்டம்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி டவுட் பண்ணி டெஸ்டிங்க்கு அனுப்பிச்சதில் 6,391 பேர் வந்து பாசிட்டிவாக வந்து டேர்ன் அவுட் ஆகி அதில் கிட்டத்தட்ட 60-70% பேர் குணமாகி வீட்டுக்கு போயிட்டாங்க, ட்ரீட்மெண்ட்லேயும் இருக்காங்க. இது ஆன்கோயிங் ப்ராசஸ். இந்த நேரத்தில் பொதுமக்களுக்கு ஒரு முக்கியமான வேண்டுகோள் என்ன, சென்னை மாநகர பொதுமக்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 12 நாட்கள் நம்மளுக்கு ஒரு விண்டோ பீரியட் இருக்கு. தயவு செய்து இந்த மாதிரி ஃபீவர் சர்வேக்காக வரக்கூடிய மாநகராட்சி பணியாளர்கள் கிட்ட
சிம்டம்ஸ் இருந்ததுன்னா எந்த விதமான ஒளிவு மறைவும் இல்லாமல் எந்த விதமான சங்கோஜமும் இல்லாமல் தயவு செய்து உங்களுடைய அந்த அறிகுறிகள், ஏதாவது தொண்டையில் ஏதாவது ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருக்கும், அல்லது மூச்சு விடுறதுல சிரமம் இருக்கும், காய்ச்சல் அறிகுறி இருக்கும், அதெல்லாம் இருந்தால் எதுவாக இருந்தாலும் தயவு செய்து வந்து சொன்னீங்கன்னா இந்த நாட்களில் மேக்சிமம் நம்ம அந்த மாதிரி சிம்டமேட்டிக் இண்டிவிஜுவல்ஸை கண்டுபிடிச்சி அவங்களுக்கு உண்டான அந்த பேசிக் ட்ரீட்மெண்ட் ஆரம்பித்து குணப்படுத்தி ஒரு பெரிய ஒரு நெட்ஒர்க் ஆஃப் ஹெல்த்தி இண்டிவிஜுவல்ஸ் வந்து நம்ம கிரியேட் பண்ணலாம். அது ஒரு மிக மிக முக்கியமான நன்மை. அது மட்டுமல்ல, ஒரு நபருக்கு வந்து பாசிட்டிவ்னு தெரிஞ்சால் அந்த குடும்பத்தில் இருக்கிற எல்லாருக்கையும் வந்து நாங்கள் பாசிட்டிவாகவே தான் கன்சிடர் பண்ணி அதுக்குண்டான டெஸ்டிங்கையும் வந்து ஆரம்பிக்கிறதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும். அதில் வந்து அதுக்கப்புறம் வந்து அதில் நெகட்டிவ்னு ரிசல்ட் வந்ததுன்னா அந்த வீட்டில் குவாரண்டைன் பண்ணக்கூடிய அடுத்த ஸ்டெப்புக்கு போகிறோம். ஸோ அடிப்படை விஷயம் என்னென்னா, வீட்டுக்கு வரக்கூடிய மாநகராட்சியினுடைய பணியாளர்கள்கிட்ட எந்த விதமான ஒளிவு மறைவும் இல்லாமல் தயவு செய்து உங்களுடைய சிம்டம்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா சொல்லுங்க. அதை வந்து இன்னும் வந்து நேரடியாக போய் வந்து கேட்டுட்டு இருக்கிறதுக்கு பதிலாக இப்போ வந்து மாநகராட்சியின் சார்பில் இதுவும் வந்து கடந்த ஒரு வாரத்துக்கு முன்னர் மாண்புமிகு முதல்வர் தலைமையில் ஒரு கூட்டம் நடத்தப்பட்டு இதில் இன்னும் வேல்யூ அடிஷன் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு பல்வேறு கருத்துக்களினுடைய அடிப்படையில் எங்களுடைய அனைத்து ஊழியர்களுக்கும் இந்த மாதிரி ஒரு தெர்மல் கன் கொடுத்துருக்கோம். இந்த தெர்மல் கன் அப்படிங்கிறது பக்கத்தில் போய் டெம்பரேச்சர் பார்க்க வேண்டியதில்லை, அதாவது நம்ம வாயில் வைக்கிற தெர்மோமீட்டர் அந்த மாதிரிலாம் இல்லாமல் தூரத்தில் இருந்து ஒரு மீட்டர் தூரத்தில் இருந்து அந்த நபர்னுடைய நெற்றி போட்டில் வச்சு இதை வந்து டெய்லி ரெக்கார்ட் பண்ணுறாங்க. ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் மாநகராட்சியில் இருக்கக்கூடிய எல்லா குடும்பங்களுக்கும் எங்களுடைய பணியாளர்கள் சென்று இந்த மாதிரி தெர்மல் கன்னை யூஸ் பண்ணி பண்ணுறதுனால டெம்பரேச்சர் வந்து ஒரு சில பேருக்கு சொல்றது கூட தெரியாமல் கூட இருக்கலாம், அதை வந்து இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து கண்டுபிடிச்சிடும். இதில் வந்து ஃபீவர் இருந்தாலே எல்லோ கலர் அண்ட் ரெட் கலர் டிஸ்பிளே வரும், அதனால வந்து இதை ஃபீவராக இல்லையாங்கிற குழப்பமும் யாருக்கும் இருக்காது. ஸோ இந்த மாதிரி ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்து புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறோம். இது இல்லாமல் எங்களுடைய அனைத்து ஆரம்ப சுகாதார நிலையங்கள், அதுக்கப்புறம் வந்து ஃபீவர் கிளினிக்ஸ்னு நான் சொல்லப்பட்ட இந்த மருத்துவ முகாம்கள் எல்லாம் இந்த மாதிரி ஒரு புதிய டிவைஸ் வந்து கொடுத்துருக்கோம். இது புதிய டிவைஸ் இல்லை, இது ஆல்ரெடி மருத்துவர்கள் உபயோகப்படுத்திட்டு இருக்கிறது தான். இது வந்து பல்ஸ் ஆக்சிமீட்டர் அப்படின்னு சொல்கிற டிவைஸு. இந்த டிவைஸில் வந்து அந்த நபருடைய விரலில் இதை வச்சு ஒரு 30 seconds அப்சர்வ் பண்ணால் அந்த ரத்தத்தில் கலந்துருக்கிற ஆக்சிஜனுடைய அளவு எவ்வளவு அப்படிங்கிறத வந்து இது தெளிவாக காட்டிடும். அது 95 கீழே இருந்தால் கொஞ்சம் அறிகுறிகள் வந்து இருக்குது, உடனடியாக வந்து மருத்துவரை பார்க்கணும் அப்படிங்கிறது தான் வந்து இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்னுடைய ஒரு ஒரு நல்ல விஷயம். இதை வந்து அனைத்து முகாம்கள், அனைத்து ஆரம்ப சுகாதார மருத்துவமனைகள், எங்களுடைய அனைத்து மருத்துவர்கள் கையிலையும் இது கொடுத்துருக்குறோம். இது இல்லாமல் மண்டலங்கள் 4, 5, 6 வந்து 3 வார்டுக்கு வந்து கம்ப்ளீட்டாக வந்து இதை கொடுத்துருக்கோம். இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டையும் வந்து நிறைய வந்து ப்ரொக்யூர் பண்ணி எல்லா இடத்துக்கும் இந்த தெர்மல் கன் மாதிரி எல்லாத்துக்கும் கொடுக்க ஆரம்பிக்க போகிறோம். இதில் என்ன அட்வான்டேஜ்னா, சிம்டம்ஸ் யாருக்குமே டெவலப் ஆகாமல் இருந்தாலும் வேற ஏதாவது இந்த ஆக்சிஜன் குறைபாடு இருந்ததுன்னா இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் காட்டி கொடுத்துரும். உடனே வந்து அந்த நபர்களை வந்து எங்களுடைய வாகனங்களில் கூட்டு போய் மருத்துவமனைகள்லையோ அல்லது அவங்க விருப்பப்பட்டா தனியார் மருத்துவமனைகளுக்கு வந்து போகிறதுக்கோ உண்டான ரொம்ப ரொம்ப ஒரு உதவிகரமான ஒரு வேல்யூ அடிஷன் பண்ணியிருக்கோம் இந்த 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 ரெண்டு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வச்சு. ஸோ அதனால் தயவு செய்து பணியாளர்கள் வரையில் அவங்கவுங்களுடைய நலனை பாதுகாத்துக்கிறதுக்காகவாவது நிச்சயமாக வந்து ஒரு ஒத்துழைப்பு கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் மாநகராட்சியினுடைய ஒரு வேண்டுகோள். இல்லை என்னென்னா, இப்போ டெத் அனாலிசிஸ் நம்ம எங்களுடைய லிஸ்டில் இருக்கக்கூடிய டெத் அனாலிசிஸ் பண்ணி டெய்லி பேசிஸில் நாங்கள் பண்ணிகிட்ருக்குறோம். அதில் நிறைய நபர்கள், நிறைய பேர் வந்து இந்த மாதிரி வந்து சிம்டம்ஸ் வந்து வெளியே சொல்லாமல் இருக்கிறாங்கங்கிற ஒரு ஃபீட்பேக் வந்திருக்கு. அதில் வந்து சில இறப்புகள் துரதிருஷ்டவசமாக கிட்டத்தட்ட ஒரு 10-15% உயிரிழப்புகளை வந்து தடுத்திருக்கலாம். அவங்க வந்து கரெக்டாக அந்த ஃபேக்டை சொல்லியிருந்தாங்கன்னா மருத்துவர்கள் உடனே எங்களுடைய மருத்துவர்கள் பார்த்துருப்பாங்க, அடிப்படையான அந்த மருத்துவர் பணி செஞ்சுருப்பார், அது பண்ணியிருக்கலாம். அதனால தான் ஃபீவர் சர்வே வந்து 100%க்கு 100% இந்த லாக்டவுன் பீரியடில் இன்னும் இன்டென்சிவாக பண்ணி நிறைய சிம்டமேட்டிக் கேசஸை வந்து கண்டுபிடிச்சி க்யூர் பண்ணுறது ஒரு முக்கியமான ஸ்ட்ராட்டஜி. அதுக்கு வந்து அனைத்து பொதுமக்களும் வந்து ஒரு ஒத்துழைப்பு கொடுக்கணுங்கிறதையும் இந்த நேரத்தில் சொல்லிக்கிறேன்.
இதில்லாமல் ஃபீவர் கிளினிக்ஸ் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட 450லேருந்து 500 ஃபீவர் கிளினிக்ஸ் ரன் பண்ணுறோம். முழுக்க முழுக்க இலவசமாக நம்முடைய அரசு மருத்துவர்கள், நல்ல அனுபவம் வாய்ந்த மருத்துவர்கள், ஃபீல்டுக்கு போய் வேலை செய்கிறவங்க எல்லாருமே வந்து, ஒரு செவிலியர் இருப்பாங்க, டெக்னீஷியன் இருப்பாங்க, அவங்க 500ங்கிறது ஒரு மிக ஒரு ஒரு வார்டுக்கு கிட்டத்தட்ட 2 அல்லது 3 கேம்ப் வந்து நடத்திட்டு இருக்கோம். அதிகமான கேசஸ் இருக்கிற ஏரியாவில் 4, 5, 6, 8, 9, 10 ஜோன்ல எல்லாம் இன்னும் கூடுதலாக வந்து இந்த கேம்ப் நடத்திட்டே தான் இருக்கிறோம். இது வந்து தொடர்ந்து நடந்துட்டு இருக்கும். இது தோராயமாக ஒரு நாளைக்கு, உதாரணத்துக்கு நேற்று நடந்த 483 முகாம்களில் கிட்டத்தட்ட 31,000 நபர்கள் வந்து பயனடைஞ்சிருக்கிறாங்க. அவங்களுக்கு உண்டான, எல்லாரும் கொரோனா அப்படிங்கிறதுக்காக வரணும்னு இல்லை, பொதுவாகவே வந்து அவங்களுடைய மருத்துவ தேவைகளை வந்து அங்கே பூர்த்தி செஞ்சுக்கலாம். அந்த நேரத்தில் எல்லார்த்தையும் எக்ஸாமின் பண்ணி கொரோனா இருக்கா இல்லையாங்கிற அந்த ஸ்கிரீனிங் ஆக்டிவிட்டியும் அந்த மருத்துவ முகாம்களில் நடக்கும். இது கிட்டத்தட்ட எல்லாரும் வசிக்கிற பகுதியிலிருந்து ஒரு நடந்து போகிற தூரத்தில் தான் இருக்கும். ஏன்னா ஒரு வார்டுக்கு 2 அல்லது 3, சில வார்டில் வந்து 4 இடம் 5 இடங்கள் கூட வச்சுருப்போம். அதனால் நடந்து போகிற தூரத்தில் தான் இருக்குங்கிறதுனால லாக்டவுனாக இருந்தாலும் இந்த நேரத்தை வந்து, இந்த முகாம்களை வந்து தயவுசெய்து மக்கள் அனைவரும் பயன்படுத்திட்டு இன்னும் இந்த நோய் தொற்றுலிருந்து இன்னும் கொஞ்சம் தூரம் நம்மளுக்கு இன்னும் பாதுகாப்பு கிடைக்கும். நம்மளுடைய ஃபைட், கண்டினியூட் ஃபைட்டுக்கு வந்து ஒரு ஒரு மீனிங் கிடைக்கும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இது இல்லாமல் வந்து இப்போ லாக்டவுன் காலகட்டம், அதுக்கு பின்னாடியும் சரி, எல்லா மண்டலத்திலையும் மக்களுடைய உதவிக்காக எல்லா மண்டலத்திலையும் ஒரு ஜோனல் கண்ட்ரோல் ரூம் ஆரம்பிச்சிருக்கோம். இந்த ஜோனல் கண்ட்ரோல் ரூம், ஒவ்வொரு ஜோனுக்கும் ஒரு கண்ட்ரோல் ரூம் இருக்கும், 20 ஃபோன்லைன் இருக்கும், எங்களுடைய அலுவலர்கள் பணியாற்றிட்டு இருக்கிறாங்க. அந்த கண்ட்ரோல் ரூம் சம்பந்தமாக கூட ஒரு வாரத்துக்கு முன்னாடியே ப்ரெஸ்ஸுக்கு ரிலீஸ் கொடுத்து பப்ளிஷ் பண்ணியிருக்கிறீங்க. மறுபடியும் இன்றைக்கும் பிரிண்ட்டுக்கும் விஷுவல் மீடியாவுக்கும் அந்த நம்பர்ஸ் எல்லாம் கொடுக்குறோம். திரும்ப திரும்ப எங்களுடைய வேண்டுகோள் என்னென்னா, ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரம் தி மீடியா அண்ட் ஆல் அதர் பிரிண்ட் ஹவுசஸ், திரும்ப திரும்ப இதை நீங்கள் ஆல்ரெடி நிறைய சமூக நலனோட நிறைய ஆட் போட்டுட்டே தான் இருக்கிறீங்க. உங்களுடைய இதுலேயே கூட இந்த நம்பர்ஸையும் நீங்கள் தொடர்ந்து டிஸ்பிளே பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா, எந்த விதமான கோஆர்டினேஷனாக இருந்தாலும் பண்ணுறதுக்கு வந்து மண்டல அலுவலகங்களில் ஆட்கள் இருக்கிறாங்க. எங்களுடைய ஃபீல்ட் ஸ்ட்ரென்த் இருக்குது. ஒரு வயசான நபர் இருக்கார், அவருக்கு மாத்திரை தேவைப்படுது, வேற ஏதாவது அவசரமான மருத்துவ உதவி தேவைப்படுது, அல்லது அது கூட இல்லை, ஒரு வெளியே போய் வாங்க முடியாத அளவுக்கு ஒரு ஃபேமிலிக்கு ஒரு நிலைமை இருந்ததுன்னா, ஈவன் அவங்களுக்கு தேவையான அடிப்படையான சில காய்கறி வாங்கிறது, உதவி கேட்கறது, அதாவது ரொம்ப முடியாதவங்களுக்கும் வேறு சூழலில் போய் வாங்க முடியாத நபர்களுக்கெல்லாம் இந்த கண்ட்ரோல் ரூம் வந்து ரொம்ப உதவிகரமாக இருக்கும். இதை வந்து தயவுசெய்து திரும்ப திரும்ப நம்ம பப்ளிஷ் பண்ணிகிட்டே இருந்தால் மக்களுக்கும் வந்து ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்கும், அவங்களுக்கும் வந்து எந்த பாயிண்டில் கான்டாக்ட் பண்ணுங்கிற ஒரு தெளிவு இருக்கும். அது ஒரு முக்கியமான விஷயம். அடுத்தது வந்து, இது இப்போ நல்ல விஷயம் ரோல் ஆகிட்டு இருக்கிறது என்னன்னா, அந்த ஹோம் குவாரண்டைன் மானிட்டரிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு, பொதுவாக நோய் பரவுறதுக்கு வந்து முக்கியமான காரணங்களில் ஒரு முக்கியமான காரணம் என்னன்னா, ஒரு நபருக்கு பாசிட்டிவாக இருந்ததுன்னா அந்த நபர் கட்டுப்பாட்டுக்குள்ள இல்லைன்னா அவர் வந்து வெளியே சுற்றுவார், வெளியே சுற்றில நிறைய பேருக்கு வந்து பரப்புவார். அல்லது ஒரு நபருக்கு வந்து பாசிட்டிவா இல்லையா அப்படின்னு டெஸ்டிங் பண்ணாம அவருக்கு தெரியலன்னா, ஆனால் அவருக்கு பாசிட்டிவா இருந்ததுன்னா ஏசிம்டமேட்டிக்கா அன்டெஸ்டட் பர்சன் அவரும் போய் வெளியே போறதுக்கு, இப்போ பல பேருக்கு பரப்புறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வெளி மாநிலங்கள்ல இருந்து வரவங்க, வெளி மாவட்டங்கள்ல இருந்து வரவங்க, வெளிநாடுகள்ல இருந்து வர்றவங்க, இந்த மாதிரி வேரியஸ் கேட்டகரிஸ் வந்து டெஸ்ட் பண்ணிட்டு ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்க, இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 17 கேட்டகரியில வந்து நம்ம யார் யாரை வந்து இந்த வீட்டு பாதுகாப்பான முறையில் வைக்கணும் அப்படிங்கிறத வந்து அட்டவணைப்படுத்தி கிட்டத்தட்ட நம்ம அந்த ஹோம் குவாரண்டைன் மானிட்டரிங் சிஸ்டம் ரோல் அவுட் பண்ணியிருக்கோம். இந்த ஹோம் குவாரண்டைன் மானிட்டரிங் சிஸ்டத்தில் இன்றைய தேதி வரை, இன்னைக்கு ஆஸ் வி ஸ்பீக், இன்னைக்கு தேதி வரை கிட்டத்தட்ட 100,000 வீடுகள் வந்து சென்னை மாநகராட்சியை பொறுத்த வரைக்கும் குவாரண்டைனில் இருக்குது. இந்த 100,000 வீடுகளில் பாசிட்டிவ் கேசஸ், இப்போ ஒரு நபருக்கு பாசிட்டிவாக இருந்து வீடுகளில் வந்து அடிப்படை வசதி இருந்தால், அவர் வேற எந்த விதமான சீரியஸ் நேச்சர் இல்லாமல் இருந்தால் வீட்டுக்கே போய் அவங்க ரெஸ்ட் எடுத்து பேசிக் மெடிக்கேஷன் எடுத்துட்டாலே சரியாக போயிருங்கிற மருத்துவ வல்லுநர்களுடைய பரிந்துரையின் பேரில் வீட்டுக்கு போய் கண்டினியூ பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு இந்த ஹோம் ஐசோலேஷன் கேசஸ்னு பேர். மருத்துவமனையிலிருந்து டிஸ்சார்ஜ் ஆகி போனாலும் கூட ஒரு 10 நாள் வீட்டில் வந்து பாதுகாப்பாக இருந்தால் தான் ஃபுல்லி கியூர்டு அப்படிங்கிற, ஃபுல்லி
சேஃப் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வர்றதுக்காகவும் ஒரு ஒரு டவுட்டை வந்து இது பண்ணுறதுக்காக அந்த மாதிரி ஒரு கேட்டகரி. அது வந்து ஸ்க்யூட் அண்ட் டிஸ்சார்ஜ்னு சொல்லுவாங்க, இந்த மாதிரி கேட்டகரி. அதுக்கப்புறம் வந்து இப்போ ஒரு நபருக்கு பாசிட்டிவ் அப்படின்னா, அவருடைய வீட்டில் இருக்கக்கூடிய மற்ற நபர்களுக்கு பாசிட்டிவாக இல்லைனாலுமே அவங்க வந்து வீட்டு பாதுகாப்பில் தான் இருந்தாகணும், 14 நாட்கள் பாதுகாப்பாக தான் இருந்தாகணும். ஏன்னா அவங்களுக்கு பாசிபிலிட்டி அதிகமாக இருக்குது, அவங்க வெளியே இருந்தாங்கன்னா வந்து மற்றவங்களுக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறதுனால 14 டேஸ் அவங்க கண்டினியூஸாக இருப்பாங்க. இந்த மாதிரி 100,000 வீடுகள் வந்து சென்னை மாநகராட்சியை பொறுத்த வரைக்கும் ஹோம் குவாரண்டைன் மெத்தடில் வந்து கொண்டு வந்திருக்கிறோம். இந்த ஹோம் குவாரண்டைன் மெத்தடில் வீடுகளை வந்து குவாரண்டைன் பண்ணா மட்டும் பத்தாது, அவங்களுக்கு உண்டான அடிப்படையான சில உதவிகள் வந்து அங்கே கிடைச்சிட்டே இருக்கணும். வீட்லேயும் வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாதுன்னு நம்ம ஆர்டர்ஸ் போட்டிருக்கோம். பட் அடிப்படை தேவைகள் இருக்கும், பால் வாங்க வேண்டியது இருக்கும், மருந்து வாங்க வேண்டியது இருக்கும், வேற ஏதாவது அவசரமான தேவைகள் இருக்கும். இதுக்கெல்லாம் வந்து நம்ம கிட்டத்தட்ட ஒரு 4,000 இளைஞர்களை வந்து வாலண்டியர்ஸ், ஃபோக்கஸ் வாலண்டியர்ஸ்னு சொல்லிட்டு, இதுவும் முதல்வர் அவர்களுடைய கூட்டத்தினுடைய முடிவில் அவங்களுடைய உத்தரவினுடைய அடிப்படையில் இந்த டீம், பெரிய டீம் வந்து பில்ட் பண்ணியிருக்கோம். இது கிட்டத்தட்ட ஒரு குயிக்காக ஒரு 1 வீக்கில் வந்து அந்தந்த பகுதியிலேயே இருக்கக்கூடிய இளைஞர்கள், இளம் பெண்களை வந்து இந்த பணிக்காக அமர்த்தி அவங்களுக்கு உண்டான பேசிக் ட்ரைனிங்கை வந்து கொடுத்து 5 தெருக்கள் அல்லது 10-12 தெருக்கள், பெரிய தெருவார்னா 5 தெருக்கள், ஸ்மால் அண்ட் மீடியம் ஸ்ட்ரீட்ஸாக இருந்தால் 10-15 தெருக்கள் வரைக்கும் ஒரு நபர், அந்த தெருவில் யார் இந்த 17 கேட்டகரியில் யார் வந்தாலும் அவங்களுக்கு உண்டான தேவையான வசதிகள், தேவையான அந்த கோஆர்டினேஷன்லாம் ஏற்பாடு பண்ணணும். வீட்டை விட்டு வெளியே வர்றாங்களா இல்லையாங்கிறத பார்த்துட்டு கண்டினியூஸாக அவங்கள வாட்ச் பண்ணிகிட்டே இருந்து தேவையான உதவிகளை செஞ்சுட்டு இருந்தாலே 99% யாரும் வந்து வயலேட் பண்ண மாட்டாங்கங்கிற அடிப்படையில் இந்த ஸ்கீம் ரோல் அவுட் ஆகிட்டு இருக்கு. இதனுடைய ரிசல்ட்ஸ் வந்து நல்லபடியாக இனி வர ஆரம்பிக்கும். ஸோ அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம், எந்த டைமில் நம்ம டிஸ்கஸ் பண்ணாலும் இது அப்படியே பில்ட் ஆகிட்டே இருக்கும். இந்த ஹோம் குவாரண்டைன் வாலண்டியரிங் சிஸ்டம் வந்து பில்ட் ஆகிட்டே இருக்கும். அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம் கிட்டத்தட்ட 2-2.5 லட்சம் வீடுகள் வந்து ஸ்ட்ராங் குவாரண்டைன் சிஸ்டமில் வந்து இருக்கும். ஸ்ட்ராங் குவாரண்டைன் சிஸ்டம் மட்டுமல்ல, வித் சர்வீஸ் அண்ட் சப்ளை அண்ட் அதர் ஹெல்ப்ஸ் இதெல்லாமே பண்ணுறதுக்கு வாலண்டியர்ஸோட நல்ல ஸ்ட்ராங்காகவே இந்த சிஸ்டம் ரோல் அவுட் ஆகிட்டு இருக்கு. அதுவும் வந்து இந்த லாக்டவுன் பீரியடில் வந்து ரொம்ப இன்டென்சிவாக நம்மளுக்கு உதவி பண்ண போகுது இந்த ஹோம் குவாரண்டைன் மானிட்டரிங் சிஸ்டம். இதனால் ஒரு பகுதியில் வந்து நம்மளை குவாரண்டைன் பண்ணியிருக்காங்க, நம்ம 14 நாட்களும் நம்மளுக்கு எந்த உதவியும் கிடைக்காதுங்கிற அந்த எண்ணமே வேண்டாம். அது அனைத்து விதத்தில் அதையெல்லாம் யோசனை பண்ணி இந்த ஸ்கீமை வந்து தயார் பண்ணி ரோல் அவுட் பண்ணியிருக்கிறோம். இதுதான் வந்து முக்கியமான அடிப்படையான விஷயங்கள் அப்படின்னு மாநகராட்சியின் சார்பில் நாங்கள் சொல்ல வர்றது. இதில் இந்த லாக்டவுன் டைம் பீரியடில் இந்த மாதிரியான சந்தர்ப்பத்தில் தயவுசெய்து ஃபர்ஸ்ட் ரிக்வஸ்ட் அண்ட் மெயின் ரிக்வஸ்ட் என்னென்னா, கண்டிப்பாக வந்து எங்களுடைய சர்வே டீமுக்கு முழு ஒத்துழைப்பு தந்தா அத்தனை சிம்டமேட்டிக் கேசஸையும் உடனே அடையாளம் கண்டுபிடிச்சி ட்ரீட்மெண்ட் பண்ணி நம்ம சேஃபான ஒரு நெய்பர்ஹுட்டை வந்து உருவாக்குறதுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு உதவியாக இருக்க போகுது. அதே மாதிரி இந்த டெஸ்ட்டுக்கு நம்ம ஒத்துழைச்சா, சிம்டம்ஸ் இல்லாமல் இருந்தால் கூட வேற யாருக்காவது ஏதாவது நோய் கோளாறுகள் இருக்கா, வேற இந்த மாதிரியான பாசிபிள் அந்த ஹெல்த் இண்டிகேட்டர் வந்து ஏதாவது வித்தியாசமாக இருக்காங்கிறதையும் கண்டுபிடிச்சி நம்ம ட்ரீட்மெண்ட் சைக்கிள்குள்ளே கொண்டு வர்றதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப உதவிகரமாக இருக்க போகுது. இதுதான் வந்து அடிப்படையில் வந்து நாங்கள் இப்போதைக்கு சொல்ல விரும்புது. எந்த மருத்துவமனை சொன்னீங்க? அதாவது எப்படின்னா, பாசிட்டிவ் நிறைய, அது ஒரு முக்கியமான ஒரு வெர்டிக்கல் நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். பாசிட்டிவ் ரிசல்ட்ஸ் வந்ததுக்கு அப்புறம் நிறைய பேர் வந்து எங்களுடைய உடனே சுகாதார ஆய்வாளர்கள் போய் அவங்கள காண்டாக்ட் பண்ணி அவங்கள வந்து திரும்பவும் வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு கூப்பிட்டு வந்து ஸ்க்ரீன் பண்ணி அனுப்புகிற அந்த நெட்ஒர்க்கில் ஆரம்பிச்சு இந்த மாதிரி ஹாஸ்பிட்டலைஸ்டான கேசஸ் வந்து யாருக்கும் தெரியாமல் வெளியே எஸ்கேப் ஆகி போகிற நிகழ்வுகள் வந்து ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு. நாங்கள் ரெகுலராக வாட்ச் பண்ணிகிட்ருக்குறோம். இந்த மாதிரி கேசஸ் எல்லாம் இமீடியட்டாக எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி காவல்துறையினுடைய உதவியோட திரும்பவும் ட்ராக் பண்ணவும் ஆரம்பிச்சிருக்கிறோம். அதாவது ஹாஸ்பிட்டல் கேசஸ்,
அதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி பாசிட்டிவ்னு டிக்ளேர் ஆன உடனே, அதுவும் நான் சொல்ல விரும்புறது தான், பாசிட்டிவ்னு டிக்ளேர் ஆன உடனே எந்த விதமான பயமோ அல்லது எந்த விதமான ஒரு ஆங்ஸைட்டியோ யாருக்குமே வந்து வேண்டியதில்லை. ஏன்னா கிட்டத்தட்ட 55% பேருக்கு மேல குணமடைஞ்சு போயிருக்கிறது வந்து நம்ம எல்லாத்துக்கும் இந்த டேட்டா கொடுக்குறோம், டெய்லியும் வந்து இந்த டேட்டா ஷேர் பண்ணிட்டு இருக்கிறோம். இதுல வந்து ஒரு வித்தியாசமான மனநிலைக்கு போயோ அல்லது ரொம்ப ஆங்ஷியஸ் ஆக வேண்டியதுக்கு உண்டான ஒரு துளி சதவீதம் கூட இதுக்கு தேவை கிடையாது. இதுவரையில் இப்ப நீங்க கேட்ட இந்த மாதிரி நான் ட்ரேசபிள் அண்ட் பாசிட்டிவ் பேஷன்ஸ் இதுல இருந்து ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 299 பேர் வந்து எங்க லிஸ்ட்ல இருக்காங்க. அந்த 299 பேர்ல கிட்டத்தட்ட 150 பேர் வந்து காவல்துறையினுடைய உதவியோட ட்ரேஸ் பண்ணி திரும்ப வந்து அவங்கள வந்து ஹாஸ்பிட்டலுக்கோ கோவிட் கேர் சென்டருக்கோ எங்களுடைய நெட்ஒர்க்கோ கூப்பிட்டு வந்து பேசிக் ஒர்க்கை வந்து ஆரம்பிச்சிருக்கிறோம். இது வந்து ஆன்கோயிங் ப்ராசஸ், இது ரெகுலராக போயிட்டே இருக்கும். இன்னைக்கு கொஞ்சம் கேசஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ணுவோம், இந்த மாதிரியான பல்வேறு ஆக்டிவிட்டீஸும் ஃபீல்டில் நடந்துகிட்டே இருக்குது. நம்ம அவங்க அங்கே போயிட்டாங்கிறதுக்காக நம்ம விட போகிறது கிடையாது. அவங்களுடைய செல்போன் வச்சு அடையாளம் கண்டுபிடிச்சி அந்தந்த போலீஸ் ஸ்டேஷன் லிமிட்ல வந்து பேசி முடிஞ்சவரை அவங்கள உடனே வேகமா கூப்பிட்டு வந்து எங்களுடைய நெட்ஒர்க்ல கொண்டு வருவோம். இல்ல இல்ல, அதாவது கடிதம் இல்ல, டிடிஎம்ஏ ஆக்ட் படி நோட்டீஸ் கொடுத்துருக்கோம். டிஸ்ட்ரிக்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆக்டினுடைய முக்கியமான ஷரத்திற்படி, ஒரு முக்கியமான ஷரத்தின்படி இந்த மாதிரியான ஒரு தேசிய பேரிடர் வரையில எல்லா விதமான பொது கட்டடங்கள் ஈவன் பிரைவேட் கட்டடங்கள் கூட அந்த டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி, சென்னை பொறுத்த வரைக்கும் மாநகராட்சி தான் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி, அந்த டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி டிசைட் பண்ணி பொதுநலன் கருதி இது வேணும் அப்படிங்கிற நோட்டீஸ் கொடுத்தா, நோட்டீஸ்ல என்ன டைம் பீரியட் கொடுத்துருக்குறோமோ அந்த டைம் பீரியட்குள்ள வந்து கட்டாயமாக அரசுக்கும் மாநகராட்சிக்கும் ஒப்படைக்கணும். இதுதான் வந்து சட்டம், இது வந்து மத்திய அரசாங்கத்தினுடைய டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் சட்டத்தினுடைய ஒரு பிரிவு. இதுல வந்து இது கடிதம் எழுதுறது கடிதம் எழுதலைங்கிறதெல்லாம் இல்லை, கட்டாயமாக இந்த சட்டத்தின்படி ஒப்படைச்சுதான் ஆகணும். அது மாதிரிதான் இப்ப நீங்க பார்த்திருக்கிற எல்லா கோவிட் கேர் சென்டர்ஸும் பார்த்திருப்பீங்க, பிரைவேட் காலேஜஸ் பிரைவேட் ஸ்கூல்ஸ் அதர் பிரைவேட் பில்டிங்ஸ் நம்மளுடைய அரசு கட்டிடங்கள் மாநகராட்சியினுடைய வசதிகள் ஈவன் சென்னை ட்ரேட் சென்டர், அதுவே ஒரு கம்பெனி நிர்வாகத்தின் கீழே வரக்கூடிய ஒரு ஆர்கனைசேஷன், அரசாங்கமாக இருந்தாலும் கம்பெனி நிர்வாகத்தின் கீழே வருது, அதை கூட நம்ம எடுத்து பண்ணிருக்கிறோம். அண்ணா யூனிவர்சிட்டி, இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, மெடிக்கல் காலேஜஸ் எல்லா இடத்துலையும் நம்ம எடுத்து பண்ணிட்டு தான் இருக்கிறோம். அங்கே வந்து எங்களுடைய பணிகள் இன்னும் வேகமாக ஆரம்பிச்சிடும், அதுக்குண்டான அந்த அடிப்படை வேலைகள் எல்லாம் ஆரம்பிச்சாச்சு.